放着，放着。கேர் சென்டரில் இன்னைக்கு வந்து 42 நோயாளிகள் வந்து இங்கிருந்து சிகிச்சை முடிந்து வீடு திரும்புகிறார்கள். மொத்தமாக இது வரைக்கும் அட்மிஷன் வந்து 208 பேர் குமுலேட்டிவாக. இதில் வந்து ஏற்கனவே டிஸ்சார்ஜ் ஆனது வந்து 20 பேர் இருக்காங்க. இதோட சேர்த்து மொத்தமாக 66 பேர் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிற 42 பேரோடு சேர்த்து 66 பேர் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. இதில் ஒரு 27 பேர் மட்டும் ஒரு வாரம் முடிஞ்சு ஹோம் குவாரண்டைன் போயிருக்காங்க. இதுதான் இப்போ இருக்குது. இன்றைக்கி இந்த 42 பேருமே வந்து 10 நாட்கள் முடிஞ்சு வீடு திரும்புகிறாங்க. பொதுவாக இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிகிச்சை முடிச்சுட்டு வெளியே செல்கிற 42 பேரில் மேல் 24 பேர், ஃபீமேல் வந்து 18 பேர். இங்கே முழுவதுமாக இங்கே வந்து குறிகணங்களோடையே வந்தாங்க. சாதாரண இருமல், சளி, தும்மல், தொண்டைக்கட்டல் அந்த மாதிரி சிறு சிறு குறிகணங்களோடு வந்தாங்க. சில கோமார்பிட் பேஷண்ட்டே இருக்காங்க, சர்க்கரை குருதி அழுத்தம் அந்த மாதிரி பேஷண்ட் வந்து மைல்டு சிம்டமோடு இங்கே வந்தவங்களும் இங்கே நல்ல பூரண நலம் பெற்று இன்றைக்கி வீடு திரும்புகிறாங்க. எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. இங்கே சிகிச்சை முறைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை எழுந்த உடனே நாங்கள் வெந்நீரில் வாய் கொப்பளிக்க வைக்கிறது, அடுத்ததாக சித்தர் யோக பயிற்சி சொல்லித்தரோம், சித்தர் திருமூலர் பிராணாயாமம் சொல்லித்தரோம், சித்தர் வர்மம் சொல்லித்தரோம், சித்தர் முத்திரை, சித்தர் மனநல பயிற்சி, இதெல்லாம் வந்து ஒரு 7 to 8 வரலும் 1 hour நாங்கள் சொல்லித்தரோம். ஹெர்பல் டீ கொடுக்குறோம், அடுத்ததாக மூலிகை உணவு, காலை உணவு மூலிகை சார்ந்த உணவுகள் கொடுக்குறோம், அடுத்தது நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்குறோம், மதிய உணவில் தூதுவளை ரசம், அந்த 3 திட்டங்களாக நாங்கள் வரைமுறைப்படுத்தியிருக்கிறோம். அதில் எல்லாமே தூதுவளை ரசம், மூலிகை சார்ந்த உணவுகள், எள்ளு சாதம், மிளகு சாதம், இந்த மாதிரி மூலிகை சார்ந்த உணவுகளே புரோட்டோகால் பிரகாரம் 3 வகை உணவுகளாக நாங்கள் பிரிச்சுருக்கிறோம். ஈவினிங்கில் கபசுர குடிநீர் கொடுக்குறோம். குடிநீர் மட்டுமே பார்த்திங்கன்னா கபசுர குடிநீரை ஒரு 4 times நாங்கள் கொடுக்குறோம். நொச்சி குடிநீர் கொடுக்குறோம், ஆடதோடைய மனப்பாவை கொடுக்குறோம். இதை தவிர்த்து சிம்டமேட்டிக்காக பேஷண்ட் இருக்காங்க, ஃபீவர் இருக்குது அப்படின்னா பிரம்மானந்த பைரவம் தேனில் கொடுக்குறோம். அதுக்காக நாங்கள் ஒரு 30 liter தேன் வந்து இங்கே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்புறம் ஜீரணக்கோளாக இருந்தால் ஐங்காய பொடி, சுக்குப்பொடி, அன்னப்பொடி, இந்த மாதிரி பல வகையான அந்த ஜீரணத்துக்கான பொடிகள் கொடுத்துருக்குறோம். காலையில் வந்து அந்த ஜீரண கஷாயமும் கொடுத்துக்கிட்டு வரோம். இரவு உணவில் வந்து இட்லி, சுக்கு கஞ்சி, கரிசாலை பால் அதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். இங்கே நோயாளிகள் எல்லாருமே மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இங்கே வந்து எந்த நோயாளிகளுமே, அதாவது சிம்டம் வந்து அதிகமாகாமல் வந்த சேர்ந்த 2 நாட்கள்லேயே சிம்டம் ரிலீஃப் ஆகி, அடுத்ததாக ஒரு 5 நாட்கள்லேயே நலம் பெற்று, எக்ஸ்ட்ரா வந்து 5 நாள் இப்போ நம்ம ப்ரொசீஜர் பிரகாரம் ஒரு 10 days அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிறோம். அதனால் ஒரு 10 days எல்லாமே நல்லா ரிலீஃபாக இருக்காங்க, எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. பேஷண்ட் வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 208 பேஷண்ட்ஸ் வந்துருக்கிறாங்க. இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகிறவங்க 42 வந்து 24 வந்து மேல் பேஷண்ட்டு, ஃபீமேல் பேஷண்ட் வந்து 18 இருக்கிறாங்க. அதனால் இப்போ இங்கே சிகிச்சை முறையில் பார்த்திங்கன்னா நல்ல காற்றோட்டமான வசதி, சுகாதாரமான சூழ்நிலை எல்லாமே இருக்குது. தமிழக அரசு மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர், மாண்புமிகு தண்டையார்பேட்டை குறுப்புத்துறை அமைச்சர் அவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்களுடைய இயக்குனர், ஜாயின்ட் டைரக்டர், அப்புறம் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம், மத்திய தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் அனைவருமே கூட்டு முயற்சியில் நாங்கள் இங்கே வந்து 24 மணி நேரமும் பணிபுரிஞ்சிகிட்ருக்குறோம். எந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து எந்த வெறுப்பும் இல்லாமல் பேஷண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதில் எங்கள் மருத்துவ மாணவர்களை வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, பணிபுரிஞ்சிட்ருக்காங்க. எந்த சூழ்நிலையில் எந்த டைமில் எப்போ கொடுத்தாலும் பேஷண்ட்டை உடனே பார்த்து உடனே அவங்களுக்கான தேவைகளை வந்து நிறைவேற்றுறதுக்கு டாக்டர் அம்பேத்கர் வியாசர்பாடி அரசு கலைக்கல்லூரி சித்த மருத்துவ சிகிச்சை மையம் வந்து எப்பொழுதுமே மக்களோட நலனுக்காக தயாராகவே இருக்குது. அதனால் இந்த மக்கள் வந்து இதை மிகுந்த பயன்பெறணும். இந்த சிகிச்சையை வந்து ஒரு சின்ன சின்ன குறிகணங்களை வந்து நாம் வந்து ஒரு கவனக்குறைவாக எடுத்துக்காமல், ஒரு சாதாரண சளி, இருமல், தொண்டைக்கட்டல் வந்தவுடனே உடனே டெஸ்ட் எடுத்து கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுனாவே நீங்கள் நேராக இந்த சென்டருக்கு வந்துட்டால் முழுவதுமாகவே சீக்கிரம் ரெக்கவரி ஆகி நம்ம உயிரிழப்பை வந்து சீக்கிரம் தடுக்கலாம். சித்த மருத்துவர் மிக அருமையாக கவனிச்சிருந்தாங்க. காலையில் எழுந்தவுடனே ஹாட் அண்ட் சால்ட் வாட்ரு, அதுக்கப்புறமா லெமன் டீ மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, கபசுர குடிநீர், நாங்கள் சொல்லியே போகலாம், நெல்லிக்காய் சூப்பு, இயற்கையான உணவுகள் கொடுத்துருந்தாங்க. எங்களை வந்து ரொம்ப அருமையாக பார்த்துருந்தாங்க. டேப்லெட்டு இரும்பல் தான் ஒரு பண்ண போகிறாங்க. டாக்டர்ஸு ஒரு ஸ்லிப் இருக்குது, நேம் போர்டு, ஃபோன் நம்பர் இருக்குது, எந்த பிரமாதம் உடனே கான்டாக்ட் பண்ணலாம். அவங்கள கீழே வந்து உடனே மறந்துக்கிட்டால் தராங்க. வாட்ரு, குடிநீர் எல்லாமே, தூய்மை பணியாளர்கள், டாக்டர்லேருந்து, நர்ஸ்லேருந்து எல்லாமே க்ளீனாக எங்களை கவனிச்சிருந்தாங்க. நாங்கள் வீட்டை விட இதை விட ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம். இந்த 10 நாளாக சந்தோஷமாக தான் இருந்தோம்.
रोम अमिया कवनीचरें इत मेल उपड़ा मकुक से महत्व सीत महत्व एद्रपा ये सीत महत्व सोपे आना सोते इन ना क्यूर पड़ी ना वह ना।